அவங்க இந்த பூமியில எப்படி அவதாரம் பண்ணாங்க, அவங்களுடைய சிறப்பு என்ன? இங்க ஒரு அழகான ஸ்லோகம் சைதன்ய சரிதாமிரத்துல, மகாபாவ சொரூப ஸ்ரீ ராதா தாக்குராணி சர்வகுணகணி கிருஷ்ண காந்த சிரோமாணி. ஸ்ரீமதி ராதா தாக்குராணி, ஸ்ரீமதி ராதாராணி வந்து மகாபாவத்தின் சொரூபம், கிருஷ்ணர் மேல உள்ள அவ்வளவு அன்பு பிரேமம், அந்த அன்பு பிரேமத்தின் சொரூபம் ராதாராணி. அவங்க எல்லா தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம், ராதாராணி வந்து எல்லா தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பான துணைவேர்களில் அவரிலும் அனைவரிலும் அவர் சிரோமணியாவார். கிருஷ்ணாவுடைய லக்ஷ்மி மனைவிகள் லக்ஷ்மிகள், ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள், ஆயிரக்கணக்கான துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய மனைவிகள், இவங்களுக்கு எல்லா ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ராதாராணி வந்து எல்லா அவதாரங்களுக்கும் மூலமா இருக்காங்க. எப்படி பகவான் கிருஷ்ணர் எல்லா அவதாரத்துக்கும் மூலமா இருக்காங்களோ, ஆதாரமா இருக்காரோ, ராமர் நரசிங்கர் வராகர் அந்த எல்லா அவதாரத்துக்கும் பகவான் கிருஷ்ணர் ஆதாரமா இருக்கிறது போல, ஸ்ரீமதி ராதாராணி எப்படி இருக்காங்க, அவங்க லக்ஷ்மி தேவி கிருஷ்ணருடைய மனைவிகள் எல்லாருக்கும் ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. அப்புறம் என்ன சொன்னாங்க, கிருஷ்ண பிரேமே பாபிதார சித்தேந்திரிய காய கிருஷ்ணனி ஜசக்தி ராதா கிரீடார சகாய. ராதாராணியுடைய மனம் புலன்கள் உடல் என அனைத்தும் கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்து நிற்கின்றன. அவள் கிருஷ்ணரின் சொந்த சக்தியாவார், அவளது கிரீடைகளில் அவருக்கு உதவி புரிகின்றார். அப்போ ஸ்ரீமதி ராதாராணி ஒரு சாதாரண பெண்மணி அல்ல, ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. அவங்களுடைய நாமம் பெயர் ரூபம் மனம் புத்தி எல்லாம் ஆன்மீகமான. ஸ்ரீமதி ராதாராணி ஆன்மீகமானவங்க, அவங்க நாமம் ரூபம் புத்தி மனம் அனைத்தும் ஆன்மீகமானது. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கிருஷ்ணருக்கு சேவை புரிந்து கிருஷ்ணருடைய பிரேமம் கிருஷ்ணன் மேல உள்ள அன்புல ஆழ்ந்திருக்கின்றார். ஜெய ஸ்ரீமதி ராதாராணிக்கு. அப்போ ஸ்ரீமதி ராதாராணி இந்த பூமியில தோன்றியது எதற்காக, நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக இல்லையா. அப்பா வந்து குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க, அம்மா வந்து குழந்தைகள்கிட்ட அன்பா இருப்பாங்க. அம்மா கண்டிப்பா இருப்பாங்க, ஆனா கண்டிப்பா கூட அன்புதான் அம்மா கிட்ட அதிகம். அப்பா தான் ரொம்ப மாத்தி சொல்லிட்டேன்னா, பட் உலக வழக்கு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. சில வீடுகள்ல அம்மாவுடைய ராஜ்யம் இருக்குன்னு நினைக்கிற பிள்ளைகள்கிட்ட, பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்ல என்ன ஆகும்னா, அப்பா வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க, பையன் வந்து தப்பு பண்ணா உடனே அவனை பனிஷ்மெண்ட் திருத்தணும், அவனை தப்பு பண்ணும், தப்பு பண்ணிட்டு அப்பா கிட்ட வர்றதுக்கு பையன் பயந்துப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா பின்னாடி போய் ஒழிச்சுக்குவாங்க. நீ வந்து அப்பா வந்து கேட்பாங்க, எப்படியாவது சமாளிச்சிரு நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட ரெக்கமெண்டேஷன் போறாங்க, சரி விடுங்க எல்லா பிள்ளையும் பண்றதானே, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு பண்ணுவாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட சிபாரிசு பண்ணுவாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பரீட்சையில மார்க் கம்மியா வாங்கிட்டா அப்பா வந்து கேட்பாங்க, ஏன்டா மார்க் கம்மி, கையெழுத்து போட மாட்டேன் நான் உனக்கு. அப்ப என்ன ஒண்ணு, முதல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து அம்மா கைக்கு போகும், அம்மா கொண்டு கொடுப்பாங்க. நீ என்ன அவனுக்கு சிபாரிசா, நீ அவன் ஒழுங்கா படிக்கல மார்க் வந்திருக்கான், சரி விடுங்க இது குவார்ட்டர்லி எக்ஸாம் தானே, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிடுவான், கையெழுத்து போடுங்க, ஏன் அவன் தகராறு பண்றீங்க, அவன் படிச்சுக்குவான் அப்படின்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவான். அதனால இல்லத்துல அரசி வந்து மாதாஜிக்கு தான், அம்மாக்கள் தான் தாய்மார்கள் தான் இல்லத்துல அரசி. ஆண்கள் வந்து வெளியில அவங்க ராஜ்யம், வீட்டுக்கு வெளியில தான் அவங்க ராஜ்யம், வீட்டுக்குள்ளே எல்லாம் மாதாஜிகளோட ராஜ்யம். அது ஆன்மீக லோகத்துல எப்படி, ஆன்மீக லோகத்துல கூட லக்ஷ்மி தேவி தான் பிரதானம், வைகுந்தத்துல லக்ஷ்மி தேவி. நம்ம பகவான் எப்படி சொல்றோம், நாராயணன் லக்ஷ்மின்னு சொல்றோமா, லக்ஷ்மி நாராயணன் சொல்றோமா, லக்ஷ்மி நாராயணன். சீதாராமன் சொல்றோமா, ராமர் சீதான்னு சொல்றோமா, ஜானகி ராமன் சொல்றோமா, ராமர் ஜானகின்னு சொல்றோமா, ராதா கிருஷ்ணன் சொல்றோமா, கிருஷ்ணர் ராதான்னு சொல்றோமா. அப்ப நம்ம ராதா கிருஷ்ணன் சொல்றோம், கிருஷ்ணர் ராதேன்னு சொல்லல. அப்போ கிருஷ்ணா அனைத்து இன்பத்தின் இருப்பிடம்,
அந்த கிருஷ்ணருக்கு மேல் ராதா கிருஷ்ணர் ராதான்னு சொல்லல, ராதா கிருஷ்ணர் தான் சொல்ற. சீதாரா, ஜானகிரா, லக்ஷ்மி நரசிங்கர், லக்ஷ்மி வராக, லக்ஷ்மி வராக, லக்ஷ்மி நரசிங்கர், லக்ஷ்மி நாராயணன் அப்படிதான் சொல்ற. அப்ப தாயார் தான் பிரதானம். தாயாருடைய அனுகிரகம் இருந்தாதான் பகவானுடைய அனுகிரகம். அப்ப ராதாராணியுடைய அனுகிரகம் இருந்தாலும் கிருஷ்ணாவுடைய அனுகிரகம். பலராமருக்கும் கிருஷ்ணாவுடைய கருணை வேணும்னா பலராமருடைய கருணை வேணும், ராதாராணியுடைய கருணை வேணும். பலராம் வந்து குரு தத்துவம், ராதாராணி சக்தி தத்துவம். இவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணர்ந்து வேறானவங்க அல்ல. பலராமரும் கிருஷ்ணர்ந்து வேறானவங்க அல்ல, ராதாராணியும் கிருஷ்ணர்ந்து வேறானவங்க அல்ல. கிருஷ்ணனுடைய கருணை ரெண்டு சேனல்ல, ரெண்டு டைரக்ஷன்ல. ஒன்று வந்து பலராமர், அவர் ஆச்சாரியன் குரு தத்துவமா இருக்காரு. பகவான் தான் ஆச்சாரியனா குருவாக இருக்கு. பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான், பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான். அப்புறம் ராதாராணி சக்தி தத்துவம், அவங்களும் பகவானுக்கு சேவை. அப்ப எல்லாம் அல்டிமேட்லி இறுதியில என்ன பாக்குறோம், எல்லாருமே பகவானுக்கு எப்படி சேவை பண்றதுன்னு கத்துக் கொடுக்கதான் வந்து. பலராமர், ராதாராணி, கோபிகள், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, எல்லா பக்தர்களும் எதுக்காக இங்க வந்திருக்காங்க, பகவானுக்கு நம்ம எப்படி சேவை பண்ணணும், பகவானுக்கு நான் எப்படி சேவை பண்ணணும்னு கத்துக் கொடுக்கணும், அதுக்கு வேண்டிதான் வந்திருக்காங்க. அப்போ ஸ்ரீமதி ராதாராணியுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை. ஸ்ரீமதி ராதாராணி எப்படி இந்த பூமியில தோன்றினாங்க, அவங்க காரணமற்ற கருணையால இங்க தோன்று, அவங்க காரணமற்ற கருணை. ராதாராணி இங்க தோன்றி அவங்களுடைய ஆசீர்வாதத்தினாலதான் நமக்கு ஆச்சாரியன்மார்கள் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. மகாத்மா நமஸ்துமா பார்த்து தைரியம் பிரகிருதி மாசம். மகாத்மாக்கள் எல்லாம் எங்கிருந்து வராங்க, பகவானுடைய அந்தரங்க சக்தினால் அனுபவிக்கப்படுறாங்க. ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள், கோஸ்வாமிகள் இவங்க எல்லாம் பகவானுடைய அந்தரங்க சக்தி. ஸ்ரீமதி ராதாராணியுடைய வேட்பாளர்கள் இங்க வராங்க. எதுக்காக வராங்க ஆச்சாரியர்கள்? எதுக்கு வராங்க? கிருஷ்ண பக்திய சொல்லித்தராங்க. கிருஷ்ணா மேல எப்படி அன்பு செய்யணும், கிருஷ்ணா எப்படி சரணாகதி பண்ணணும். அப்போ ஸ்ரீமதி ராதாராணி அவங்க, அவங்களுக்கு நிகரானவங்க யாரும் கிடையாது, அவங்களோட உயர்ந்தவங்களும் யாரும் கிடையாது. அவங்க பகவானுக்கு சேவை அப்படின்னா, பகவான் மேல அன்பு அப்படின்னா அது ராதாராணி. ராதாராணியோட கருணையில தான் பகவானுக்கு சேவை, பகவான் அன்புகள் தான். அதனால இங்க என்ன சொல்லியிருக்கு, ராதாராணியோடைய மனம், புத்தி, உடல், சிந்தனை எல்லாம் கிருஷ்ண பிரேமத்துல மூழ்கி, கிருஷ்ணா மேல அன்பு. அவங்க அந்த குழந்தைகளையே அதுவும் அழியல. எப்படி ராதாராணி இந்த பூமியில தோன்றினாங்கன்னு பார்த்தோம். அப்ப புராணங்கள்ல ரெண்டு மூணு வகையாக ராதாராணியுடைய அவதாரம், ஸ்ரீமதி ராதாராணி எப்படி இந்த பூமியில வந்தாங்கன்னு புராணங்கள்ல பல்வேறு கல்பங்கள்ல பல்வேறு லீலைகளை பத்தி சொல்லிடு. காலையில ஒரு லீலையை பத்தி பேசணும், யாருக்கு தெரியும் ராதாராணி எப்படி இந்த பூமியில வந்தாங்க? காலையில எல்லாம் பிஸியா இருந்தாங்க பாவம், யாருக்கு தெரியும் எப்படி ராதாராணி இந்த பூமியில வந்தாங்க? காலையில ஒரு லீலையை பத்தி பேசணும். யமுனா நதியில ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா? ராதாராணி வந்து நதியில தான் இருந்தாங்க நினைக்கிறேன். அப்புறமா விஷபாரமும் சந்திராவளி ராதாராணி ரெண்டு குழந்தைங்களும் காலையில நம்ம அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். எட்டு குழந்தைங்க, ரிஷபானு மகாராஜாவுக்கு எட்டு குழந்தைங்க. அவங்க எப்படி இந்த பூமியில வந்தாங்க அது ஒரு லீலை பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து இந்த யமுனா நதியில ஸ்ரீமதி ராதாராணி எப்படி வந்து ஜனக மகாராஜ் யாகம் செய்யும் போது அந்த யாகத்துக்காக நிலத்தை உழும்போது சீதாதேவியை கிடைச்சாங்களோ அது போல
சந்திர ரிஷபான் மகாராஜாவுக்கு யமுனா நதியில ஒரு அழகான கோல்டன் பாக்ஸ், அதுல வந்து இந்த குழந்தை அப்படி ஒரு அப்படி ஒரு கலர் ஜொலிக்குது. யமுனா நதிய அப்படி கோல்டு கலர்ல தங்க நிறத்துல மின்னுது, சூரியனை போல பிரகாஷ். ஜாய ஸ்ரீமதி ராஜராணிக்கு. இன்னொரு புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்யறாங்க, பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்ணாங்க. அவ பகவான் அவதாரம் பண்ணா அப்ப ராஜாராணியும் அவதாரம் பண்ணிருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் ராதாராணி இல்லாம கிருஷ்ணருக்கு அவதாரம் பண்ண மாட்டாங்க. பகவான் இந்த பூமியில வரும்போதெல்லாம் ஸ்ரீமதி ராதாராணியும் வராங்க, அப்புறம் பலராமர் வராங்க, கோபிகள்லாம் வராங்க. அதனால இங்க என்ன பண்றாங்க, பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்றாங்க, இங்க ராதாராணி வந்திருக்கணுமே, ராதாராணி வந்திருக்கணுமே. அப்போ அவங்க எங்க இருக்காங்க, அவங்க யாருக்கு குழந்தையா வந்திருக்காங்க? அப்ப பிரம்மாவுடைய பிரார்த்தனையில இது இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, இன்னொரு புராணத்துல காலையில் பேசுறோம். எஸ், பிரம்மாவுடைய பிரார்த்தனை, அதுக்கப்புறம் சூரிய தேவருடைய பிரார்த்தனை. சூரிய தேவர் என்ன ஆசைப்படுறாங்க, கிருஷ்ணா இந்த பூமியில அவதாரம் பண்றாங்க, அவர் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வராங்க, அப்போ கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ராதாராணி எனக்கு குழந்தையா வரணும் அப்படின்னு சூரிய தேவன் பிரார்த்தனை செய்ய. அந்த கோலேகேஸ்வரி, கோலோகத்துல இருக்கிற ஈஸ்வரி கோலேகேஸ்வரி, அவங்க அந்த ராதாராணி எனக்கு குழந்தையா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார் சூரிய தேவர். அந்த சூரிய தேவர் தான் பானு, சூரியனுக்கு இன்னொரு பேர் பானு, பானுன்னு பேர். அவங்க அந்த சன் டைனஸ்டி, சூரிய வம்சத்துல அந்த குழந்தை வரணும், அப்போ எனக்கு புகழ் சேரும், ராதாராணி என்னுடைய வம்சத்துல வந்தாங்க அப்படின்னு எனக்கு பெருமையா இருக்கும். அப்ப மதுரா, மதுராபுரி, மதுரா எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க, போயிருக்கீங்க மதுரா? மதுரா வந்து டெல்லி பக்கத்துல இருக்கு, இப்ப நியூ டெல்லி இருக்கு இல்லையா? கிருஷ்ண பிரியா போனதுக்கு போயிருக்கேன், மறந்துட்டேன், சின்ன குழந்தைகள் போயிருக்கேன், யமுனா மாதிரி பாப்பாவா இருக்கு. மதுராபுரிக்கு பக்கத்துல பிருந்தாவனம், பிருந்தாவனத்துல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணா ராவல்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, ராவல், அதுதான் ராதாராணியோட பர்த் பிளேஸ், ஸ்ரீமதி ராதாராணி தோன்றிய இடம். அங்க மட்டும்தான் ராதாராணிய குழந்தையா, தவளுக்குரிய குழந்தையா பார்க்கலாம். ராவல் வில்லேஜ்ல ராவல்ங்கிற கிராமம் இருக்கு பிருந்தாவன் பக்கம், அங்க ராதாராணி தவளுக்குரிய குழந்தைய விக்கிரகம், விக்கிரகர் அழகான விக்கிரகம். அந்த ராவல் கிராமத்துல மகாபானுன்னு ஒரு ராஜா இருந்தார், மகாபானு. அந்த மகாபானுக்கு அஞ்சு பசங்க, மகாபானுக்கு அஞ்சு பசங்க, சந்திரபானு, ரத்னபானு, ரிஷபானு, சுபானு, பிரதிபானு, இந்த மாதிரி அஞ்சு பசங்க. இவங்க எல்லாருமே சிறந்த பக்தர்கள், பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள். யாரு, இந்த மகாபானுடைய பசங்க, சந்திரபானு, ரத்னபானு, ரிஷபானு, சுபானு, பிரதிபானு, அஞ்சு பேர். அதுல ரிஷபானு, ரிஷபானு சுதயதேவி, ரிஷபானு சுதயதேவி, ரிஷபானு சுதயதேவினா சுத்தாமி சைல்ட், சுத்தானா குழந்தை. ரிஷபானு சுதயதேவி தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி, ரிஷபானு சுதயதேவி பிரணமாமி. ஓ ராதாராணி, பொறுக்கிய பொன்னிறத்தை கொண்டிருப்பவரே, ரிஷபானுவின் புதல்வியே, என்னுடைய அர்த்தம். அப்போ இந்த ரிஷபானு மகாராஜ் என்ன பண்ணாங்கன்னா, நூறு அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு, நூறு அஸ்வமேத யாகம். ஒரு அஸ்வமேத யாகம் பண்றது ரொம்ப கஷ்டம், நூறு அஸ்வமேத யாகம் பண்ணி அவரே ரொம்ப சந்தோஷமாயி பகவான் அந்த ஆசீர்வாதத்தினால அந்த ராதாராணியை குழந்தையாகும். ஜாய ஸ்ரீமதி ராதாராணிக்கு. அந்த மாதிரி அவங்க யமுனா நதிக்கரையில தோன்றியிருக்காங்க, ரிஷபானு தவம் செய்து குழந்தையா கிடைச்சிருக்காங்க, பிரம்மருடைய பிரார்த்தனையினால அவங்க வந்திருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் மேல பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக இங்க வந்திருக்காங்க, அவருடைய லீலைகள்ல பங்கு பெறுவதற்காக. அப்போ புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, புராணங்கள்ல வேதங்கள்ல புராணங்கள்ல ராதாராணியை பற்றி நேரடியா சொல்லவே இல்லை, எல்லாம் மறைச்சு வச்சுட்டாங்க, ஏன்னா யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப ரகசியமான ஒரு தத்துவம் அவங்க. ஆனாலும் புராணங்கள்ல என்ன சொல்லிருக்கு, கர்காச்சாரியர் சொல்றாங்க, ராதாராணி வந்து கிருஷ்ணரோட பெரியவங்க, கிருஷ்ணருடைய சின்னவங்க. ஒரு சிலர் சொல்றாங்க ராதாராணி கிருஷ்ணரோட பெரியவங்க,
ஒரு சிலர் சொல்றாங்க ராதாரணி கிருஷ்ணருடைய சின்னவங்க, பெரியவங்களா சின்னவங்களா? பெரியவங்களும் சரிதான், சின்னவங்களும் சரிதான். எப்படி? எப்படின்னா ராதாரணி இந்த பூமியில வந்தாங்க. பூமியில வந்து பேச்சு மூச்சே இல்லை, பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, எந்த ஒரு அசுவும் இல்லை. ஆனா குழந்தை அழகா இருக்கு. குழந்தை வந்து கோல்டு கலர்ல தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊட்டி அப்படியே குழந்தை பண்ற மாதிரி, அந்த மாதிரி குழந்தை அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா குழந்தை அழகா இருக்கு, பேசல, பார்க்கல, சிரிக்கல, அழுல, எந்த ஒரு அசுவில ஒரு டால் மாதிரி இருக்கும், ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அப்ப பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்குமா? ஐயோ, கிருஷ்ணா எங்களுக்கு இவ்வளவு அழகான குழந்தை கொடுத்துருக்காரு, ஆனா பேச மாட்டேங்குது, பாட மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே பண்ணு, மூச்சே இல்ல, கண்ணு திறக்கல, அப்படி கண்ணு மூடி, கண்ணும் திறக்கல. அப்ப ஒருவேளை எனக்கு இந்த குழந்தை கூட கிடந்துச்சோ, கூட இருக்குமோ, இல்ல புத்திசுவாதீனம் இல்லாத குழந்தையோ, இப்படி ஒரு அசிவு இல்லையே, இல்ல குழந்தை பிறந்து இறந்துட்டோ, ஒரு டேட் பாடி மாதிரி, எந்த ஒரு அசிவும் இல்ல பாடியில, சரீரத்துல எந்த ஒரு அசுவும் இல்ல, அப்படியே எந்த ஒரு அசுவும் இல்லாம அந்த குழந்தை இருக்கு. அப்ப ரிஷபானு ஒரே கவலை, எனக்கு அழகான குழந்தை இருக்கு, ஆனா அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா, இப்படி நாள்கள் போயிட்டே இருக்கு. குழந்தை பூமி, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மூமெண்ட்டும் இல்லை, ஒரு அசிவும் இல்ல, கண்ணு திறக்கல, அழல, சிரிக்கல, பேசல, ஒண்ணும் பண்ணல. அவருக்கு ஒரே கவலை, அந்த குழந்தை யார்கிட்டயுமே காமிக்கல. இப்போ ஒருத்தர் குழந்தை பிறந்தா எல்லாரும் காமிப்பாங்க இல்லையா, பாருங்க என் குழந்தை, ஏ கண்ணா சீச்சி அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எங்கிட்ட குடுங்க, ஏ பாப்பா கண்ணுக்கு பிச்சுலாம் கிள்ளுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த குழந்தை யார்கிட்ட கொடுக்கறது? இந்த குழந்தைய பார்த்தா அஜிஜோ என்னது, இந்த குழந்தைக்கு பேச்சு பூச்சி இல்லையே, இது இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம் இப்போ, யார்கிட்ட காமிக்கிறது, என்ன செய்யறது இது அப்படின்னு ஒரே கவலை. குழந்தை அழகா இருக்கு, பட் ஆனா எந்த ஒரு ஆசையும் இல்லை, அப்படியே ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படியே பத்து கண்ணும் திறக்கல, அப்படியே கவலையில இருக்காங்க ரிஷபானு மகாராஜ். அப்ப என்ன நடந்தது, நாரத முனிவர் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் இந்த பூமியில அவதாரம் பண்ணிட்டாங்கன்னா ராதாராணியும் வந்திருக்கணும், அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க. கிருஷ்ணபிரியா கட்டு வந்து ஓகே, என்ன என்ன விட அழகா சொல்வாரு கிருஷ்ணன். அப்ப என்ன ஆயிடுச்சு, குழந்தை கிருஷ்ண பகவான் வந்திருக்காங்கன்னா ராதாராணியும் வந்திருக்கணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ராதாராணியை கண்டுபிடிச்சு அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும். நாரத முனிவர் தேடுறார், பிருந்தாவனம் முழுவதும், பிருந்தாவனம், காமியவனம், பாண்டியரவனம், தாளவனம், பன்னெண்டு வனங்கள் இருக்கு, சுத்தி வட்டாரங்கள் எல்லாம் தேடுறாரு. அப்படியே கையில ஒரு வீணை வச்சுட்டு ராதாராணிய புகழ் பாடிட்டே இருக்காரு. ஜெய ராதா தாமோதர ராதா அப்படியே ராதாராணி பாட்டு பாடிட்டே இருக்கு. ஆனா நாங்க கேட்டோமே ராதாராணியோட பாட்டு வந்து நாரதர் பாடின மாதிரி, நாங்க கேட்டதெல்லாம் ராதாராணி என்ன, நாரதர் என்ன பாட்டு பாடியிருக்காரு, நாராயண நாராயண, எல்லாருக்கு முன்னாடி நாராயண நாராயண பாடுவாங்க, ஆனா யாருக்கும் தெரியாம ராதாராயண புகழ் பாடும். என்ன ராதாராயண புகழ் பாடினா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது, ராதாராயணுடைய புகழ் யாரு புரிஞ்சுக்க முடியும், தூயா மனது, தூய்மையான மனது இருக்கிறவங்க தான் ராதாராயண, ராதாராயணுடைய அன்பு என்னன்னு புரிஞ்சுக்க. ஸ்ரீமதி ராதாராணி பகவான் கிருஷ்ணர் மேல என்ன அன்பு வச்சிருக்காங்கிறத தூய மனதில் இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்க முடியும், அதனால தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனது தூய்மையாகணும். நம்ம மனது தூய்மையாகணும் என்ன பண்ணணும்,
ராதா ராணிட்டு பிரார்த்தனை பண்ணணும். எப்படி ராதா ராணி பிரார்த்தனை பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் கிருஷ்ணா சரி ராமா இந்த ஹரே யாரு ஸ்ரீமதி ராதா ராணி ஹரே ஹரா ஹரே கிருஷ்ணா. சோ அங்கேயும் பாருங்க ராதா கிருஷ்ணன் மாதிரி ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரேங்கிறது ராதா ராணி தான் குறிக்கும். ஓ ராதாராணி ஓ கிருஷ்ணா என் மேல கருணை காமிங்க, எனக்கு உங்க லீலைகளை புரிந்து கொள்றது ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு சேவையை கொடுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பிரார்த்தனை செய். அப்போ நாரத முனியர் என்ன பண்ணாங்க, ராதாராணி புகழ் பாடிட்டே இருக்காங்க, ராதா கிருஷ்ணோட புகழ் பாடிட்டு அப்படியே டிராவல் பண்ணி வராங்க. ஒரு ஒரு வீட்டுக்காக போறாங்க, ஹரே கிருஷ்ணா இங்க யாருக்கா குழந்தை பிறந்திருக்கா, என்ன இந்த சாமிஜி குழந்தைய தேடி போறாரு. பொதுவா சன்னியாசிகள்லாம் குழந்தைய தேடி எல்லாம் போக மாட்டாங்க, ஒரு ஒரு வீட்டுக்காக போய் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா குழந்தை பிறந்திருக்கா, அவங்க வேலை அது இல்லை. அவங்க எப்பவுமே கிருஷ்ணாவோட புகழ் பாய் சததம் கீர்த்தயந்தோ மாம் வேதாந்த சிதாமிருதா நமஸ்யந்த சிவமாம் பக்தியா நித்தே உபாசதே. பகவானை பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானை புகழ் பாடிட்டு இருப்பாங்க, அவங்க குழந்தை குட்டி எல்லாம் தேடி போக மாட்டாங்க. ஆனா நாரதமுனி என்ன பண்றாரு, குழந்தைய தேடிட்டு போறாரு. அதுவும் சாதாரண குழந்தைய தேடிட்டு போல, பிருந்தாவனேஸ்வரி கோலேகேஸ்வரி கோலோகேஸ்வரி கோலோகேஸ்வரி பிருந்தாவனேஸ்வரி அவங்கள தேடி போயிருக்காங்க. ஒரு ஒரு வீட்டுக்காக போறாங்க. இப்ப குழந்தைய காமிங்களே, ஓ ஒரு சாது வந்திருக்காரு, இந்த குழந்தைய காத்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க பாக்குறாரு, குழந்தைய ஆசீர்வதிக்கிறாரு. இந்த குழந்தை இல்ல, ஒரு ஒரு வீட்டுக்காக போறாரு, அந்த குழந்தைய அழைச்சிட்டு வராங்க, ஆசீர்வாதம் பண்றாரு. அவரும் ஆசீர்வாதம் பண்றாரு, யாரு நாலு மணி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒரு ஒரு குழந்தைய வராங்க, இந்த குழந்தை இல்ல இந்த குழந்தை இல்ல, இதான் எங்கயோ இருக்கணும். கடைசியில் எங்க வந்தாங்க, ரிஷபானு மகாராஜ் வீட்டுக்கு வந்தாங்க. ரிஷபானு ஒரே கவலை உட்காந்து இருக்காரு, என்னத்த சொல்லுங்க என் குழந்தை கல்லும் இருக்கிற வாக்கு அப்படின்னு. அப்ப நாரதர் வந்தாங்க, நாரதர் வந்தோடனே அவன் அன்போடு வரவேற்று உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணி பாத பூஜையெல்லாம் பண்ணி சேவனம் எல்லாம் பண்ணி, ரிஷபானு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, உங்களுக்கு குழந்தை இருக்கா, உங்க குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்வி, குழந்தை இருக்கா உங்களுக்கு, குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றது, குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அந்த குழந்தைதான் எந்த பேச்சு பூச்சும் இல்லாம இருக்கேன், அந்த குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, யோசிக்கிறாரு சொல்லலாமா வேண்டாமா. சரி நாரத முனிவரா இருக்காரு சொல்லுவா, எல்லாம் ஹெல்ப் பண்றாரு பாப்போம். நாரத முனிவரே எனக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கு, பியூட்டி இப்படி அழகு, அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு, ஆனா என்ன செய்ய அந்த குழந்தை கல்லும் திறக்கல பேசவும் இல்லை அழகும். அப்படியா அந்த குழந்தைய கொண்டு வாங்க கொண்டு வாங்க அந்த குழந்தைய கொண்டு வாங்க கொண்டு வாங்க. சரி நாரத முனிவர் ஏதாவது அதிசயம் பண்றாரு பாப்போம், நீங்க கவலைப்படாதீங்க குழந்தைய கொண்டு வாங்க. நாரத புரிஞ்சிட்டாரு, அப்ப சொன்னாங்க நீங்க குழந்தைய கொண்டு வாங்க குழந்தைய கொண்டு வாங்க நாங்க பாக்கணும். நீங்க அந்த குழந்தைய பார்த்து என்ன செய்ய போறீங்க, அதனால எனக்கு எல்லாத்தையும் இந்த குழந்தைய காமிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, குழந்தை கண்ணு திறக்கவும் இல்ல பேசவும் இல்ல பார்க்கவும் இல்ல. இல்ல நீங்க கொண்டு வாங்க நான் பாக்கணும், கொண்டு வாங்க. அப்போ அந்த குழந்தைய ரிஷபான் மகாராஜ் அப்படி தூக்கிட்டு வர கண்ணெல்லாம் புரியுது அப்படி குழந்தைய கொண்டு வந்து நாரதன் கையில புரியாது, வந்துட்டு நீங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ நாரதர் புரிஞ்சுன்றாங்க, அந்த குழந்தைய கையில வாங்கினோடனே நாரதுடைய கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கவி உடம்பெல்லாம் மயிர்க்கு ஆவெல்லாம் தழுந்திருக்கு. கிருஷ்ணா 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 அந்த குழந்தைய தொட்ட உடனே நாரத முனியோட ஹிருதயத்துல கிருஷ்ணன் மேல அன்பு பிரேமம் அப்படியே அருவி மாறி பெருக்கு, காட்டு ஆற்று வெள்ள மாதிரி அன்பு வருது. புரிஞ்சுட்டாரு இவங்க வேற யாரும் இல்ல, கோலேகேஸ்வரி பிருந்தாவனேஸ்வரி ஸ்ரீமதி ராதாராணி, ஜெய ஸ்ரீமதி ராதாராணிக்கு. ராதாராணி தான் அவங்க. அப்புறம் பிரார்த்தனையை செய்யறாங்க, ராதாராணி எனக்கு தரிசனம் கொடுங்க, உங்க ஆசீர்வாதம் கொடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, தயவுசெய்து நான் உங்களை தரிசனம் பண்ணணும், எனக்கு தரிசனம் கொடுங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க யாரு என்ன பண்றீங்க எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப நாரத முனிக்கு சீக்கிரக்கா என்ன பண்ணாங்க, ரகசியமா ராதாராணி
அவனுடைய கைஷோரிய பருவம். கைஷோரி கிருஷ்ணாவுக்கு இந்த பேர் கைஷோர், கிஷோர், கிஷோர், கைஷோரம். கைஷோரம்னா கைஷோரம் என்ன தெரியுமா? பால்யா பாலகன், பாலன் பால்யா, குமாரன் குழந்தை, கோமாரம் கோமாரம்னா கோமாரம் யௌவனம் ஜரா. இது நமக்கு நமக்கு வந்து கோமாரம் யௌவனம் ஜரா. கிருஷ்ணா வந்து கோமாரம் யௌவனம் நவ யௌவனம். இந்த யௌவனத்துக்கு நடுவுல நவ யௌவனத்துக்கு நடுவுல கைஷோர். இப்ப கிருஷ்ணருக்கு எவ்வளவு பருவம்னா, கிருஷ்ணருக்கு வந்து பால்ய கௌமார பௌகண்ட கைஷோர நவயௌவன. அஞ்சு வயசு வரைக்கும் பால்யம் குமார, அஞ்சு வயசு வரைக்கும் குமார பருவம், அஞ்சுல இருந்து பத்து வயசு வரைக்கும் பௌகண்டம், அஞ்சு வயசுக்கு மேல பௌகண்டம், பத்து வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் கைஷோர், பன்னெண்டு வயசு இருக்கு இல்லையா அது கைஷோர், அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசுக்கு மேல நவயௌவனம். நமக்கெல்லாம் ஜரா ஜெர்த்தி எல்லாம் வந்து முதுமை நோய் எல்லாம் வந்து அழுது. கிருஷ்ணாவுடைய திருமேனியம் அதே போலதான் ஸ்ரீமதி ராதரா. ஸ்ரீமதி ராதராணி குழந்தை பால்யா பாலராதா, அதுக்கப்புறம் கைஷோர கைஷோரி, கைஷோரி குண்டுன்னு ஒரு இடத்துல வந்து கைஷோரி குண்டு. கைஷோரினா இளமை பருவத்துக்கு முன்னாடி பத்து பன்னெண்டு வயசு, அதுதான் டாப் மோஸ்ட் லீலா, ராதா கிருஷ்ணருடைய லீலை. கைஷோரா கைஷோரி ரெண்டு பேரும் விருந்தாவனத்துல பண்ணக்கூடிய லீலை. அப்ப என்ன நடந்தது, ராதாராணி நாரத முனிவருக்கு கைஷோரியா தரிசனம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு அழகு கைஷோரி. அவங்க தாமரை பாதங்களை வீழ்ந்து வணங்கி பிரார்த்திக்கிறாங்க நாரத மகரிஷி. இப்ப ராதாராணி சொன்னாங்க, யார்ட்டையும் இந்த ரகசியத்தை சொல்லிடுறாரு, நான் வந்து கிருஷ்ணருடைய வருவிக்காக காத்திருக்கேன், கிருஷ்ணாவதான் நான் முதல்ல வேற எதையும் பார்க்க மாட்டேன், ஜட உலகத்துல வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன், கிருஷ்ணரை தான் பார்ப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது யாரா இருக்கணும், சாம் கோபால், கிருஷ்ணா கோபால் அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், தாமோதர் வேற யாரையும் பார்க்க மாட்டேன், கண்ணு மூடிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ராதாராணி அவங்க லீலையை தொடங்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த ஜட உலகத்துல ஒரு தூய பக்தர் பகவான் கிருஷ்ணரை தவிர வேற எதையும் பாக்குறது இல்லை, கிருஷ்ணா மட்டும். இந்த கண்கள் எதுக்காக, கிருஷ்ணாவை தரிசனம் பண்றதுக்காக, சினிமா பாக்குறதுக்கு இல்ல, இந்த கண்கள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த திருமேனி சாமசுந்தர திருமேனிய பாக்குறது. காலையில பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இங்கிருந்து வேகமா திருப்பதிக்கு போவாங்க, அங்க போய் பகவான் ஜெருகண்டி ஜெருகண்டி அந்த ஒரிசு கண்ணை மூடிட்டு பாலாஜி அது கூட இருக்கு, ஏய் பாலாஜி தரிசனம் பண்ணியா, ஐயோ அது பண்ணவே இல்லையா, கண்ணை மூடிட்டா. அங்கிருந்து வேகமா போய் அவன் போனா அங்க ஜருகண்டி ஜருகண்டினா அவன் ஜருக ஓடி. அப்ப இந்த கண்கள் எதுக்காக, இறையை திறந்த உடனே பகவானுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி ஆபரணங்கள் போட்டிருக்காங்க, அவர் பாதங்கள்ல என்ன அடையாளம் இருக்கு, அவர் பாதங்கள்ல துளசி தேவி இருக்காங்க, பக்கத்துல ராதாராணி எல்லாம் அழகி ரசிக்கணும், அதுதான் ஃபீஸ்ட் விருந்து. கிருஷ்ணருடைய தரிசனம் நித்தியோத்சவம், பக்தர்களுக்கு எப்பவுமே அது விருந்து நித்தியோத்சவம். அப்போ ராதாராணி அவங்க கண்ணு முடிய இருக்காங்க, கிருஷ்ணருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்துட்டாங்க, ஆனா கண்ணு திறக்கல. அப்போ கிருஷ்ணருக்கு பெரியவங்க, ஆனா கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுவாசமே அப்படியே இருந்தாங்க. நாரத முனி சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க ரிஷபானு மகாராஜ், அவன் சீக்கிரமாவே அந்த குழந்தை எல்லாம் பேசுவாங்க பார்ப்பாங்க, ரொம்ப அழகா எல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நாரத முனிவர் சொன்னா கரெக்ட் இல்லையா, கிரேட் டிவோட்டி, தூய பக்தர், அவர் முக்காலம் அறிந்தவர், மூணு காலம் முன்ன நடந்தது இப்ப நடக்கிறது இனி நடக்க போறது எல்லாம் அவருக்கு, அதனால அவர் பெரிய பக்தர் சொல்லியிருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணி நாரத முனி நீங்க எங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனா இங்க என்ன நடந்தது, நாரத முனி ஆசீர்வாதம் பண்ண வரல, அவர் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி மற்ற குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணாரு, ஆனா அவங்க எல்லாம் பகவான் இல்ல, அவங்க ராதாராணி இல்ல, இவங்க ராதாராணி வந்த உடனே நாரத முனி அவங்ககிட்ட ஆசீர்வாதம், நான் இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதா, ரிஷபானு மகாராஜ் சொன்னாங்க என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க, நாரத முனி நினைச்சுக்கிட்டாரு அந்த குழந்தைதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவோம், அவங்க யாரு விருந்தாவனேஸ்வரி. அப்புறம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, அந்த குழந்தை எல்லாம் பார்ப்பாங்க பேசுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு, குழந்தைகிட்ட எந்த ஒரு ஆசையும் இல்ல. அப்போ ஒரு நாள் நந்த மகாராஜும் ரிஷபானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருக்கமான நண்பர்கள்,
அப்ப யசோதா அம்மா குழந்தை கோபால் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வராங்க தாமோதரன். யசோதா அம்மா தாமோதரன் கையில வச்சிருந்துருக்காங்க. நந்தகோபுரம் யசோதா அம்மா வராங்க. எங்க வந்தாங்க? ரிஷபவன் மகாராஜ் வீட்டுக்கு வராங்க. ராவல் ரிஷபவன் மகாராஜ் வீட்டுக்கு வந்த உடனே நந்தகோபுரம் போய் ரிஷபவன் போய் நந்தகோபுரம் வரவேற்று ரெண்டு பேரும் கட்டி தழுவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றாங்க. ரொம்ப பேசுகிறாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்படிலாம் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் மீட் பண்ண அப்படி இருக்கு. பக்கத்துல உட்கார வச்சு உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, என்ன, ஏன் ஆள் இழைச்சு போயிட்டீங்க, அப்படி எல்லாம் பேசுவோம். சரியா சாப்பிடறது இல்லை, நீங்க தூங்குறது இல்லையா? அவன் எப்பவுமே அப்படியேதான் இருக்கா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். அந்த மாதிரி நந்தகோபுரம் ரிஷபவனும் பேசிட்டு இருக்காங்க. யசோதா அம்மாவை கூட்டிட்டு போய் கீர்த்தி மாதா பேசிட்டு இருக்காங்க. கீர்த்தி தான் அவங்க யசோதா அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு, குழந்தையே கீழே விட்டாங்க. குழந்தை தவழ்ந்து 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 அங்க தொட்டில ராதாராணி இருக்காங்க. தொட்டில ராதாராணி இருக்காங்க. கண்ணு திறக்கவே இல்லை. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யார் பேசுறது கேட்க மாட்டேன், எல்லாம் லாக்டவுன். ராதாராணி வந்து லாக்டவுன் குவாரண்டைன்ல இருக்காங்க. நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் கொரோனால குவாரண்டைன்ல இருந்த மாதிரி லாக்டவுன், யார் வீட்டுக்கு யாரும் போக முடியாது. அந்த மாதிரி ராதாராணி என்ன பண்ணிட்டாங்க, கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்கும் லாக்டவுன் போட்டாங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கிருஷ்ணர் தவழ்ந்து தவழ்ந்து போய் அப்படி தொட்டில பிடிச்சு மேல ஏறினாரு. ஏறி இப்படி எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தோடனே கிருஷ்ணா வந்திருக்காரு. கிருஷ்ணா வந்து அப்படியே எட்டி பார்த்து இந்த குழந்தைய டச் பண்ண, ராதாராணி புரிஞ்சுட்டாங்க, என்னுடைய கோபால் சாமசுந்தர் வந்துட்டாரு. டிங், கண்ணை திறந்தாரு. ஜெய் ஸ்ரீமதி ராதாராணிக்கு. ராதாராணி ஃபர்ஸ்ட் பார்த்தது கிருஷ்ணா. எஸ் கிருஷ்ணா, கிருஷ்ணாவை பார்த்தது அப்பதான் கை கால அசையுது, குழந்தை சிரிக்குது. கிருஷ்ணாவை பார்த்துட்டு ராதாராணிக்கு அப்படி சந்தோஷம். அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாங்க. குழந்தைகள் கையை பிடிச்சி பிஞ்சு கை பிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணா ராதாராணி கையை பிடிச்சிட்டாங்க, சந்தோஷம். உடனே ஓடி வராங்க. ரிஷபவன் மகாராஜ், கீர்த்திதா, நந்தகோபர், யசோதா. ஆ, என்ன அதிசயம், அற்புதம், என் குழந்தைய கண்டு திறந்துட்டா, எல்லாம் கிருஷ்ணர் வந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணிய மார்போடு எடுத்து அழிச்சு புத்தம் கொடுத்தா ரிஷபவன் மகாராஜ். ஜெய ஸ்ரீமதி ராதாராணிக்கு. சோ இப்படி அவங்க இந்த பூமியில நான் கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டேன். நான் பாக்குறது முதல்ல பாக்குறது கிருஷ்ணரா தான் இருக்கணும், எப்பவுமே பாக்குறதும் கிருஷ்ணரா தான் இருக்கணும். இந்த நம்ம ஊர்ல இந்த மூணு குரங்கு பொம்மையை வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு குரங்கு பொம்மை கண்ணுல பொத்தி இருக்கும், ஒரு குரங்கு பொம்மை வாயை பொத்தி இருக்கும், ஒரு அப்படின்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணரை தவிர வேற எதையும் பார்க்காது, கிருஷ்ணரை தவிர வேற எதையும் கேட்காது, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசாது. அதான் பிரசாதத்தோடு வேற எதுவும் சாப்பிடாது. அந்த மாதிரி ராதாராணி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க எப்பவுமே கிருஷ்ணாவே தரிசனம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவங்க சாப்பிட்ட முதல் பிரசாதம் கிருஷ்ண பிரசாதம் தான். ராதாராணிக்கு அன்ன பிரசனம் பண்ணணும். குழந்தைக்கு வந்து சாதம் ஊட்டுவாங்க, சாதம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. என் கிருதிதா மாதா எதெல்லாமோ ஊட்டி பாக்குறாங்க, நெய் சாதம், பால் சாதம், உள்ள இறங்கவே இல்லை. ஒரே கவலை, என்னடா இந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறேன், அன்பு சாப்பிட மாட்டேங்குது, அப்ப எப்படி இந்த குழந்தை சர்வைவல் ஆகும், எப்படி இந்த குழந்தை இருக்கும், எப்படி இந்த குழந்தை இருக்கும். அப்போ அங்க வந்து யசோதா அம்மா குழந்தை கிருஷ்ணா திரும்பி ஒருக்கா மீட் பண்றாங்க. அப்ப கிருஷ்ணாவுக்கு சாதம் ஊட்டிட்டு இருக்காங்க யசோதா அம்மா. ராதாராணி மணியில உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் கூட்ட பிரசாதம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் ராதாராணி. ஜெய ஸ்ரீமதி ராதாராணிக்கு. அப்ப அவங்க முதல்ல சாப்பிட்டதும் கிருஷ்ண பிரசாதம், முதல்ல தரிசனம் பண்ணதும் கிருஷ்ணா, முதல்ல சாப்பிட்டதும் கிருஷ்ண பிரசாதம். இப்படி ராதாராணியுடைய பாஸ்டன்ஸ் வந்து வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு. அவங்க கிருஷ்ணருக்கு சேவனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 24 hours, 24 மணி நேரம். ராதாராணி என்ன பண்றாங்க, 24 மணி நேரம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு பூக்களை மாலையா தொடுப்பது, அவரை அலங்காரம் செய்வது. விருந்தாவனத்துல போனா இந்த ரெண்டு மூணு கோயில் எல்லாம் இருக்கு. அந்த கோயில பார்த்தா கிருஷ்ணர் ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீங்காரவன் ஒரு அழகு போயிருக்கீங்களா, ஸ்ரீங்கார், ஸ்ரீங்கார்னா அழகு பண்ணி, ஸ்ரீங்காரவட்னா அங்க ஒரு விக்கிரகம். ராதாராணிக்கு கிருஷ்ணா வந்து தலை பின்னி விடுவார், தலை பின்னி விட்டு
அலங்காரம். மதன மோகன மோகினி, கிருஷ்ணா வந்து மதன் மோகன். கிருஷ்ணா வந்து பிரபுபார் என்ன சொன்னார் ஒரு கிளாஸ்ல, கிருஷ்ணா வந்து மதன் மோகன். அவர் எல்லாரையும் வசீகரிச்சிருவாரு. கிருஷ்ண பிரியா வசீகரிச்சிருவாரு, அவங்க அப்பா என்ன எல்லாரையும் வசீகரிச்சிருவாரு. ராதராணி என்ன பண்றாங்க, அந்த கிருஷ்ணரையும் சேர்த்து வசீகரிச்சிருவாங்க. மதன மோகன மோகினி ராதராணி என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணாவையும் சேர்த்து வசீகரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ராதராணிக்கு கிருஷ்ணா மேல அன்பு பிரேமம். அதனால நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகான பண்டிகை ராதா அஷ்டமி. அப்ப யாரும் நேற்று கேள்வி கேட்டாங்க, அது என்ன அஷ்டமி, அஷ்டமிங்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு, யாருமே என்ன ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. அஷ்டமியில கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அஷ்டமியில வீடு குடி போக மாட்டாங்க, அஷ்டமியில வந்து காது குத்த மாட்டாங்க, பொண்ணு பார்க்க போக மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் அஷ்டமியில வந்திருக்காங்க, கோகுல அஷ்டமின்னு போட்டாருங்க, ராதாஷ்டமி, ராமநவமி, ராமர் நவமியில அவதாரம் பண்ணியிருக்காங்க, துர்காஷ்டமி, துர்காஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, ராதாஷ்டமி, ராமநவமி, என்னது இது? அப்போ இந்த தோஷங்கள்லாம் பகவானுக்கு கிடையாது, பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பகவான் அவதாரம் பண்ணா எந்த திதியா இருந்தாலும் அது மங்களமாயிடும். அப்ப அஷ்டமி தேவதை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணா சரி என்னை எல்லாம் வெறுத்துட்டாங்க, என்ன அந்த திதி எல்லாமே தேவதைகள் தான், 28 நட்சத்திரம் இருக்கு, திதிகள்லாம் 15 திதிகள் இருக்கு, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த அஷ்டமி தேவதை பிரார்த்தனை பண்ணாங்க, கிருஷ்ணா என்ன எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னெல்லாம் அம்பகலம் ஆனவன் சொல்றாங்க, எந்த பூஜையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன வர்ஷிப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான் பிரச்சனையா, அவரு நான் அவதாரம் பண்ணிடுறேன், நான் அவதாரம் பண்ண, நான் மட்டும் இல்ல ராதாராணி வந்துருவாங்க. அப்ப அந்த அஷ்டமி தேதி பகவான் வரும்போது அந்த அஷ்டமியும் மங்களமாயிடுச்சு, அஷ்டமியும் மங்களமாயிடுச்சு. அதான் கோகுலாஷ்டமி, அதான் ராதாஷ்டமி. அப்ப இன்னொரு பக்தர் சொன்னாங்க, கிருஷ்ணர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ராதாராணி ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, கிருஷ்ணர் ராத்திரி 12 மணி வரைக்கும் விரதம் இருக்க வச்சிருக்காங்க, ராதாராணி மதியம் 12 மணி வரைக்கும் தான் இந்த சாமி தான் பேசியே கொண்டு இருக்காரு, 12 மணியோட விரதம் முடிஞ்சது, ஆனா கிளாஸ் நீ முடிஞ்ச பாரு இல்ல. அதனால கிருஷ்ணாவோட ராதாராணி கருணை வாய்ந்தவங்க, மதியம் 12:30 வரைக்கும் விரதம் இருந்தா போகுது, கிருஷ்ணா வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் விரதம் இருக்கு, ஒரு ஜோக் காசு. சோ இப்படி அவங்க எப்படி பார்த்தாலும் ராதாராணி கருணை வாய்ந்தவங்க தான், எப்படி பார்த்தாலும் ராதாராணி கருணை வாய்ந்தவங்க. அதனால நம்ம பிரார்த்தனை செய்வோம் ராதாராணி கிட்ட, ஓ ஸ்ரீமதி ராதாராணி, ரிஷபானுவின் புதல்வியே, ரிஷருக்கு பிரியமானவரே, பிருந்தாவனத்து நாயகியே, பகவானையும் கவரக்கூடியவங்களே, அனைத்து தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றவரே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கும் பகவான் நாமத்துல ருச்சி வரணும், நான் பகவான் நாமத்துக்கு குற்றப்பட்டு ஜபிக்கணும், நிறைய சேவை பண்ணணும், சேவை அபராதமே பண்ணிடக்கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது. அங்க கோலோக பிருந்தாவனத்துல நீங்க எல்லாம் எப்படி ராதாராணி எந்த கோபி சேவை பண்ணாலும் கிருஷ்ணர் சொல்லுவாங்க, அந்த கோபி நல்லா பண்ணாங்க, அந்த கோபி நல்லா பண்ணாங்க, கிருஷ்ணா அவங்க இந்த மாலை கட்டி கொடுத்தாங்க, அவங்க இது பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் ராதாராணி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏய் நீ மோசம், நீ கட்ட மாலையை செய்யலை, போட்டுவோம் சீச்சி போ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ராதாராணி வந்து எல்லா கோபிகளுடைய சேவையும் ஏற்றுட்டு அது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றாங்க. அதனால ராதாராணி பிரார்த்தனைச்சோம், எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கணும், நான் எப்பவுமே உங்க தாமரை திருவடியை மறந்துடக்கூடாது, அந்த எனக்கு புத்தி கொடுங்க, அந்த ஒரு மனசு கொடுங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ராதாராணியுடைய கருணையினால்தான் தூய பக்தி தேவம் கிருஷ்ணர்கள் அன்பு வரும். அந்த ராதாராணி யாருன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பிரபுபாதா. பிரபுபாத வரலைன்னா நமக்கு சைதன்ய மாப்பு யாருன்னு தெரிஞ்சிருக்காது, சைதன்ய மாப்பு யாருன்னு தெரியல, ராதாராணி யாருன்னு தெரியாது. ராதாராணி சைதன்ய மாப்பு கருணையினால்தான் இன்னைக்கு ராதாராணி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, சைதன்ய சரிதாமிரத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க பிரபுபாத், மிக அழகா எழுதியிருக்காரு ராதாராணியுடைய தத்துவம் என்ன. அதனால நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்கள் ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு இருக்கோம், கிருஷ்ணரை மறந்து போய் பௌதி ஆசை அதெல்லாம் நம்மகிட்ட ஓடிட்டு இருக்கு. அதனால ராதாராணி என்ன பிரார்த்தனை பண்ணணும், என்னைய எப்படியாவது நல்ல பக்தர் ஆக்கிடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு பிரார்த்தனை.
जय श्रीमती राधिरानी अभिभा महोत्सव की दास महोत्सव की श्री प्रभुपाद की हरे कृष्ण।